அரோமா மிராக்கிள்ஸ் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கேற்ப தயாரிக்கப்படும் வாசனை சிகிச்சை இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ் வணக்கம் நண்பர்களே கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வரவேற்கிறோம் வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அடிக்கடி கேள்வி பதில் நிகழ்ச்சி வருவதில்லையே ஏன் அப்படிங்கிற முதல் கேள்வியை நானே கேட்டேன் வசதியா பிரபலமான டிவி சேனல்கள் அந்த படங்களை ஒளிபரப்புறது அது சரிதானா உதாரணத்துக்கு வடசென்னை ஆதித்யவர்மா தாராளபுரப்பு ஆகிய படங்களை அவர் சொல்றாரு இந்த படங்கள்லாம் வந்து ஏ சர்டிஃபிகேட்டோட வந்து தியேட்டருக்கு வந்திருக்கும் ஆமா ஆனா டிவியில போகும்போது வந்து இந்த வெர்ஷனோட போயிருக்காது உங்களுக்கு பொதுவா தெரியும்ல டிவியில வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படங்களுக்கு சேட்டலைட் ரைட்ஸே வாங்க மாட்டாங்க ஆமா அப்படி வாங்கினாங்கன்னா அதை போய் ரீசென்சார் பண்ணி அதுக்கு யூ சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கி அப்புறமா தான் கொண்டு வருவாங்க இதெல்லாம் ஆட்சேபகரமா இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க ஆமா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் டிவிக்கு வரும் ஓ அதான் விஷயம் அப்போ பிரச்சனை இல்லை அதே நேரம் என்ன அப்படியெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தாலும் அவங்க வந்து ஆபாசம் ரொம்ப அதிக வன்முறையை தான் உங்களுக்கு கட் பண்ணுவாங்களே தவிர மத்த பல காட்சிகளும் முகம் சொல்லிக்கிற மாதிரி தானே இருக்கு தமிழ் சினிமாவில ரெண்டு பேரும் லவ் பண்ற காட்சியே பாத்தீங்கன்னா பயங்கர அடல்ட் காட்சி வரும்போது தன்னோட படங்களை பத்தி பேட்டிகளை பேசும்போது ரொம்ப தலக்கணமா பேசுறாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அவர் தன்னோட இயல்ப மாத்திக்குவாரா அப்படின்னு கேக்குறாப்ல ஒருத்தருடைய இயல்பு எப்படி மாத்த முடியும் வித்யா கர்மம்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது அந்த வார்த்தைக்கான மரியாதையே அவன் வந்து ரொம்ப படித்தவன் ரொம்ப அறிவாளி அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்டவர்கள் வந்து கொஞ்சம் கர்வத்தோடு இருக்கிறதுல தவறும் ஏன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது எந்த அறிவுமே இல்லாதவங்கலாம் தலைகீழ ஆடிட்டு இருக்கும்போது மிஷ்கின் மாதிரி ஒரு நடமாடும் நூலகம் வந்து கொஞ்சம் திமுறோட இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த திமுர் வந்து ஒரு கட்டத்தில் கேலிக்குரியதாக ஆகிடக்கூடாது அது ஒன்று தான் என்னுடைய வருத்தமும் அப்பப்போ நம்ம அவரை கிண்டல் பண்ணுறதுக்கான காரணமும் மற்றபடி அவருடைய திமுரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அபுதாபியிலிருந்து முகமது கேட்டிருக்கிறாருண்ணே எல்லா துறையிலும் டெக்னாலஜி வளர்ந்தா ஒரு வேலையை வந்து சீக்கிரமாக முடிச்சிருவாங்க ஆனால் சினிமாவில் மட்டும் டெக்னாலஜி வளர்ந்த பிறகும் ஒரு படத்தை வந்து பல மாசமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே ஏன் அப்படின்னு கேட்குறேன் அதான் பொதுவாக எல்லா துறைகளுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நவீன தொழில்நுட்பங்கிறது ஒரு உரமாக இருக்கும் அந்த தொழிலையே வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் ஆனால் துரதிருஷ்டவசமாக சினிமாவில் மட்டும்தான் அந்த புதிய தொழில்நுட்பம் வந்து சாபமாக மாறினது ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குல்ல நார்மல் கேமரா இருக்குல்ல அதில் வந்து அந்த சினிமாட்டோகிராஃபர் எடுப்பார் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி பார்க்குற வரைக்கும் நம்ம எடுத்தது எப்படி இருக்குங்கிறதே அவங்களால அனுமானிக்க முடியாது அவங்களுடைய அனுபவத்தை வச்சு நம்ம எடுத்தது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் எடுப்பாங்க அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இந்த 435 மாதிரியான கேமராலாம் வந்தது அதோட அர்த்தம் என்னன்னா கேமராவிலேயே ஒரு மானிட்டர் இருக்கு டிஸ்பிளே நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஷார்ட்டை எடுத்துருவாங்க எடுத்துட்டு கேமராமேன் அப்படி பார்ப்பாரு பார்த்தோன்னே ஹீரோ பார்ப்பாரு டைரக்டர் பார்ப்பாரு அந்த பக்கமாக வந்து தண்ணி கொண்டு போகிற ஒருத்தர் வந்து அவர் வந்து பார்ப்பாருன்ட்டு இப்போ ஒரு ஷார்ட்டை எடுக்கிறதுக்கே அரை நாள் ஆகும் அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நாளில் ஒரு இத்தனை சீன் எடுக்க வேண்டிய அந்த படக்குழு ஒரு நாளைக்கு அரை சீன் தான் எடுத்திருப்பாங்க ஏன்னா முக்கால் வச்சு நேரம் இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா
ஃபிலிம் போய் வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் வந்துச்சு. இப்போ ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேரக்டர் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும். இப்போ படத்துக்கு தேவை 14,000-15,000 அடி தான் ஃபைனல் ஃபுட்டேஜ், அதை ஒரு 50,000 அடி வரைக்கும் எடுப்பாங்க. அது வரைக்கும் நியாயம். நீங்கள் 2,00,000 அடி எல்லாம் எடுக்கிற டேரக்டர்லாம் இருக்காங்க. அப்படி எடுக்கும்போது தயாரிப்பாளரே வந்து ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிடுவார். ஆனால் இந்த டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் 5,00,000 அடியெல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபிலிம் நெகட்டிவ் வாங்குறது இல்லைங்கிறதுனால இவங்க எடுக்கிற நேர விரயம் இருக்குல்ல அது யாருக்குமே தெரியறது இல்லை. நீங்கள் ஃபிலிம் செலவை தானே மிச்சப்படுத்துறீங்க, ஆனால் ஷூட்டிங் நடத்துகிற செலவு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியே வந்து இங்க வந்து தப்பா பயன்படுத்தப்படுறதுனால சரியா பயன்படுத்தல அதனால பாத்தீங்கன்னா அந்த சாபமா போயிடுச்சு இல்லையா. கரெக்ட் தான். திருச்சியில இருந்து விக்னேஷ் கேட்டிருக்கிறாரு, யுவன் சங்கர் ராஜா இசையமைச்ச பல திரைப்படங்களோட பாடல்களும் பின்னணி இசையும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும், ஆனா அவருக்கு மட்டும் தேசிய விருது தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருது, அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க விருதுகள் வந்து தரப்படுவதில்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவீங்க. இன்னொன்று வந்து யுவன் சங்கர் ராஜா அவருடைய வேலையை சரியாக செஞ்சுட்டே இருக்காரு. அந்த விருது என்றைக்காவது ஒரு நாள் அவர் விட்டு கதவை நிச்சயமாக தட்டும். கண்டிப்பாக. இப்போ சைதை துரைசாமி நிற்கிறார் தேர்தலில், சைதாப்பட்ட தொகுதியில் அவர் வந்து போய் சீட்டை கேட்கல அவருக்கு. ஓகே. ஆமாம், அந்த கட்சியே கொண்டு வந்து சீட்டை கொடுத்து நீங்கள் நில்லுங்க அப்படின்னுச்சு. இந்த தடவை அவர் கேட்கவே இல்லை. ஏன்னா தொகுதி மக்களுக்கு அவர் செல்வாக்கான ஒரு மனிதராக இருக்கார், அவர் நின்னால் வெற்றி வாய்ப்பு நிச்சயம்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த மாதிரி யுவன் வந்து அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னு வைங்களேன், அவர் போய் அங்கே கதவு தட்ட வேண்டியதே அவசியம் இல்லை. அதுவே ஒரு நாள் தானாக வரும், நிச்சயமாக அவருக்கு வரும். அவ்வளோதான். திருப்பூர்லேருந்து சசிகுமார் கேட்டிருக்கிறாங்க, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு டைரக்டர்கிட்ட 4-5 படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தா தான் அவர் வந்து புதுசாக வந்து டைரக்டராகவே ஆக முடியுங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலே போதும் ஒரு படத்தோட டைரக்டர் ஆகலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. சினிமாவில் வந்திருக்கிற அந்த மாற்றம் சினிமாவுக்கு நல்லதா இல்லை கெட்டதான்னு கேட்குறேன். மேலோட்டமாக பார்த்தா அது நல்லது மாதிரி தெரியும். என்னென்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறது வந்து பட வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய போராட்டம். ஒரு டைரக்டர்கிட்ட வேலை பார்த்து ஒரு 5-6 படம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வெறும் படத்தமாக வேலை மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செய்யணும், இவ்வளவையும் செஞ்சு அவர் போராடி இயக்குனராக வருதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% பேருக்கு தான் அந்த லைஃபே அமையும், 95% பேர் இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்ததுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்குள்ளே என்ன திறமை இருக்குங்கிறத காட்டுறதுக்கு அது வந்து பயன்படுது, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க நினச்சதை வந்து அழகாக எடுத்துருவாங்க, ஆனால் அனுபவ அறிவு இல்லாததுனால நீங்கள் படத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக அவங்க கஷ்டப்பட்டு தயாரிப்பாளரையும் கஷ்டப்படுத்தி கடைசியில் அந்த படமும் விளங்காமல் போன சம்பவம்லாம் இருக்கு. இப்போ ஒரு இயக்குனர் ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணல, ஷார்ட் ஃபிலிம் மூலமாக வந்தவர் தான் அவர். பார்த்தா அவருக்கு பாதி படத்தை எடுத்துட்டாரு, மீதி காட்சிகள் நிறைய 50% எடுக்கணும். ஆனால் அவரால் வந்து இந்த இவ்வளவை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்கிறதே கணிக்க முடியும். அவர் தயாரிப்பாளர்கிட்ட வந்து 20 நாளில் முடிச்சிருவேங்கிறாரா, கடைசியில் பார்த்தா 20 நாளில் வந்து அவர் நினச்சதில் பாதி கூட எடுக்கலை. பார்த்தா திருப்பி 40 நாள் வேணுங்கிறாங்க. ஏங்க 20 நாளில் முடிச்சிருவோம், 40 நாள் கேட்குறீங்களே, ரெண்டு பேருக்கு சண்டையெல்லாம் வருதான். இதுக்கு காரணம் பேசிக் என்னன்னா அனுபவம் இல்லாதது தான். சென்னையிலேருந்து JK கேட்டிருக்கிறாருண்ண, ரஜினி கமல் விஜய் அஜித் தனுஷ் சிம்பு விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் இப்படி இந்த நடிகருக்கு இந்த நடிகர் தான் போட்டியாளர் என்று எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, இதை யார் முடிவு செய்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பழியை நம்ம மேலே தான் போட்டுக்கணும். ஏன்னா ஊடகங்கள் இதில் வந்து பெரிய பங்கெடுத்துக்குது. அதுக்கப்புறம் வியாபாரிகள் அவங்களும் வந்து, சார் அந்த படம் வந்து அவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, இந்த படம் அவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து அந்த போட்டியில் கொண்டு வந்து குதிக்க வச்சிடுறாங்க ரெண்டு பேரையும். ஸோ அப்படி உருவாகிறது தான் இந்த போட்டி. ஆனால் இந்த போட்டி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவரை விட நான் முந்தி போகணும், அவரை விட நான் முந்தி போகணும், ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடும்போது நல்ல கலெக்ஷன் வர்ற படங்களாக கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு வகையில் லாபம் தானே திரையுலகத்துக்கு. திருப்பூர்லேருந்து சித்தேஷ் கேட்டிருக்கிறாரு, அஜித் போன்ற சில நடிகர்கள் சமூக ஊடகங்களிலும் செயல்படுவது இல்லை, சினிமா விழாக்களிலும் பங்கேற்பதில்லை, அவரது ரசிகர்களையும் சந்திப்பதில்லை. இப்படி இருக்கும் ஒரு நடிகர் எப்படி தனது ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளையும் கருத்துக்களையும் தெரிந்து கொண்டு படங்களில் நடிக்க முடியும், அவருடைய இந்த நிலைப்பாடு சரிதானா அப்படின்னு கேட்குறேன். இல்லை நிச்சயமாக சரி கிடையாது. அஜித் வந்து இப்போ ஒதுங்கி இருக்கிறதுக்கு அவர் தரப்பில் வந்து சில நியாயங்கள்லாம் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அதே நேரம் நான் தூரத்திலிருந்து பார்க்கும்போது இப்போ அஜித் அந்த மாதிரி ஒதுங்கி இருக்கிறது சரியான விஷயம் இல்லை அப்படின்னு தான் நாம் சொல்லணும். பொதுவாகவே இந்த ஒதுங்கி இருப்பதும் ஒதுக்கி வைப்பதும் அந்த சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் தானே, அது யார் பண்ணாலும் தப்பு தானே. ஸோ அதனால் என்னென்னா அஜித் அப்படி இருக்கிறது அவருக்கு வேணால் மகிழ்ச்சியை கொடுக்கலாம், அது சரியான விஷயம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால்
சில வருடங்களுக்கு முன்பு ஆனா இப்பயும் பாத்தீங்கன்னா விஜய் அஜித் தான் ரெண்டு ரைவல் இது இருக்கு ரசிகர்களும் அப்படிதான் வச்சிருக்காங்க ஆனா நீங்க வியாபாரத்துல பாத்தீங்கன்னா அஜித் இங்கன்னா விஜய் இங்க இருக்காரு இல்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த நிலைமை மாறி அவர் அவ்வளவு உயரத்துக்கு இவர் ஏன் இங்க இருக்காருன்னா இந்த மாதிரி ஒதுங்கி இருந்ததுதான் இங்க என்ன ட்ரெண்ட் இவங்களுடைய விருப்பம் என்ன இது எதுவுமே இவருக்கு தெரியாதுல்ல அவர் பாத்தீங்கன்னா எல்லா ரசிகர்களை சந்திக்கிறாரு அவங்களுடைய பல்சை புரிஞ்சுக்கிறாரு அவங்க என்ன சொல்றாங்கிறத காது கொடுத்து கேட்கிறாரு அதை அவருடைய படத்துல வந்து கொண்டு வர்றாருங்கும்போது இப்ப ஆட்டோமேட்டிக்கா அவருக்கான வெற்றி உயரம் வந்து கூடி அதே மாதிரி எல்லா படங்களையும் பாக்குறாரு பெரும்பாலான படங்களை பாக்குறதே கிடையாது தமிழ்ல வர்ற படங்களையும் அவர் நிறைய பாக்குறது இல்ல ஆனா அவரு எல்லா படங்களையும் பார்த்துட்டு சரி அந்த டைரக்டர் யாரு இந்த டைரக்டர் யாரு அவரை வந்து கூப்பிட்டு பேசலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டு நிறைய பேசுறாரு படம் பண்றாரோ இல்லையோ அவங்களோட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் ஆகுது வச்சுக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து இதுதானே மதுரையிலேருந்து கணேஷ் கேட்டிருக்கிறாரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட சில நல்ல படங்களில் நடித்த ஹீரோக்களை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இவங்களெல்லாம் ஏன் அடுத்த படமே பண்ணலன்னு தோணும் அப்படி தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி சண்டியர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ரொம்ப நல்ல படம் ஆனால் அந்த படத்தோட ஹீரோவெல்லாம் அதுக்கப்புறம் எந்த படமும் நடித்த மாதிரியே தெரியல அவர் மாதிரியான ஹீரோக்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறேன் அதான் ஒரு ஒருத்தரோட நிறுத்தாமல் அவர் மாதிரி ஹீரோக்கள்லாம் கூட்டமாக அவர் கேட்குறாரு ஆனால் சொன்ன மாதிரி இவர் ஞாபகப்படுத்தின பிறகு தான் இப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி தெரியாமலே அப்படியே போயிருக்காங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல அவங்க பட் இவர் நம்ம விசாரித்தப்போ அந்த சண்டியர் படத்துக்கு பிறகு ஒரு 5 வருஷம் அமெரிக்கா போயிட்டார் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போவார் ஜெகன் ஜெகன் தான் ஆமாம் அதனால ஒரு 5 வருஷம் அமெரிக்கா போயிட்டார் இப்போ வந்து துரிதம்னு ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காராம் அவர் அந்த படம் வந்து இந்த ரோடு ஃபிலிம் அதாவது எப்படி சொல்கிறது அது ஒரு நெடுஞ்சாலையில் நடக்கிற ஒரு கதை ஸோ அது பையா மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் அது அது விரைவில் ரிலீஸுக்கு வரப்போகுது அந்த படம் நல்லா இருக்குன்னு கூட பேசி படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆமாம் நன்றி நண்பர்களே கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சி இத்தோட நிறைவடையுது வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கும் அனுப்பிச்சு வைங்க மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்